நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிவ் அவே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 1st ஆகஸ்ட் 30 31 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் வீடியோஸ் வந்து போடுறனோ அந்த டெய்லி அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோ பற்றி கமெண்ட் வந்து சொல்லுங்கள். வீடியோஸ் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அனுப்பிவிடுங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிற ஒரு லக்கி வின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேண்ட் கிளவுஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான், ஒரு சின்ன கிவ் அவே. ஸோ போக போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கண்டென்ட். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிகினர்ஸாக இருக்கும். ஸோ கார் ஓட்டுறோம், கார் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹேண்ட் பிரேக் வந்து தெரிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எண்ணம், ஹேண்ட் பிரேக் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணணும், ஸோ எப்படி வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து அதாவது கரெக்டாக ஹேண்ட் பிரேக் போடணும். ஸோ நிறைய பேர் தெரியாமலே சும்மா எப்படி நிறைய பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எப்படி ப்ராப்பராக வந்து போடணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அண்ட் எதுக்கு வந்து இந்த ஹேண்ட் பிரேக் வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னே வந்து ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, சும்மா நார்மலாகவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஸோ என்ன ரீசன் எல்லாத்தையும் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்படி பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வந்து நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணி பாருங்க, இப்போ சும்மா தான் இருக்குது, நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் பண்ணணும். ஆனால் வந்து எவ்வளோ தான் நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலி இருந்தாலும் சரி, தான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக ஃபஸ்ட்டு கை வைங்க, லைட்டாக மேலே தூக்குங்க, முடிஞ்சு அவ்வளோதான். அவ்வளோதான், திரும்ப ஹேண்ட் பிரேக் போடும்போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இழுத்துருங்க, அவ்வளோதான். பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் ஒன்றும் நடக்காது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே தூக்கணும், திரும்ப கீழே வைக்கணும். திரும்ப இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண மட்டும் போடலாம், போட்டிங்கன்னு வச்சுருங்க, ஒரு சவுண்ட் வரும், அப்படின்னா அவசியம் இல்லை. ஸோ அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் உண்டாகும், அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஸோ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போடுவோம். அடுத்து இந்த பட்டன் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ தெரியாதவங்களோ இல்லைனா வந்து சின்ன குழந்தைகளோ இருக்கும், திடீர்னு ஒன்று வந்து நம்ம வண்டி ஓட்டி இருக்கும்போது ஒன்று போடுவாங்க. ஸோ அது வந்து சேஃபாக இருக்குது, ஒரு சேஃப்டி தான் வந்து இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போஸ் இந்த பட்டன் இல்லைன்னு வச்சுருங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கையை வச்சுட்டு சும்மா இப்படி வச்சாலே கீழே போயிடும். அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதாவது பார்க் பண்ணியிருக்கேன் வண்டியை, வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா கை வச்சதுன்னா அந்த ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா வண்டி முன்னே போயிடறேன் இல்லை. ஸோ அந்த ஒரு சேஃப் சைடு கூட வந்து இந்த பட்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இப்படி ப்ரெஸ் லைட்டாக ஃபஸ்ட்டு இப்படி கை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க, லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள், மேலே தூக்குங்க, டவுன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதுதான். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன், லவ் யூ ஆல், டாடா, பை பை.